சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம் இந்த வருஷத்தில் பட் இருந்தாலும் ஸோ ஆரம் இந்த வருஷத்தோட ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேமோடு வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் அதை விட முக்கியமான விஷயம் இந்த கேம் வந்து யார் விளையாடிருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்குறது நிறைய குட்டி பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா பர்ட்டிகுலராக இந்த வீடியோவை செஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் செஸ்ஸில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களுக்கூட பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் லைக் ரோமனை பற்றி இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் நான் எண்டில் வந்து பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வித் ஒயிட் பீசஸ் இங்கே கேம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒலிம்பியாட் கோல்டு மெடலிஸ்டான அஹோங்கிர் வக்கீதாவ் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர் உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ஷாக்ஷிவே அப்படின்னு சொல்லி ஒரு ரஷ்யன் இஸ் நாட் அ மாஸ்டர் ரைட்டில் எதுவுமே கிடையாது ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வாங்கிடுவார் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் ரேட்டிங் வந்து நான் உங்களுக்கு கீழே போட்டிருக்கேன் ஸோ இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் தான் இப்போ இருக்க கரண்ட் இருக்கக்கூடிய ஒரு ரேட்டிங் ஸோ இப்போ கேமை பார்க்கலாம் இந்த ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷனோட ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வக்கீதாவை வந்து சி ஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு சாரி சி ஃபோர் ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சி சிக்ஸ் ஓப்பனிங் வைஸ் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்லாவுக்குள்ளே போகிறோம் பிஷப் எஃப் ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் இ த்ரீ பிஷப்பை வந்து வெளியில் வச்சுட்டு பான் க்ளோஸ் பண்ணுறாரு நைட் சி சிக்ஸ் ஸோ பிஷப் டு ஜி ஃபோர் ஜென்ரலாக நம்ம குயின்ஸ் பானோ அப்படிங்கிற வந்து நைட் வந்து டி செவன் போகும் பட் இப்போதைக்கு நம்ம சீ பானே இல்லாத அந்த காரணத்தினால நம்ம சீப்பானை வந்து புஷ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு லேட்டராக இருக்காது ஸோ அதனால தான் ஜென்ரலாக நீங்கள் நைட்டு டி செவனில் வைக்கிறதுக்கும் சி சிக்ஸில் வைக்கிறதுக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் ஸோ எஃப் த்ரீ எஃப் த்ரீ வச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு பிஷப்பை வந்து பின்னாடி கொண்டு வந்துடுறாரு பட் பிஷப் ஹெச் ஃபைவ் வந்து ஆக்டிவாக விளையாடுறதுனால விளையாடலாம் பிஷப் எச் ஃபை தென் இந்த மாதிரி விளையாடலாம் ஸோ இந்த எஃப் த்ரீ மூ எதை பண்ணது பண்ணுது அப்படின்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா பான்ஸை வந்து அட்வான்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி கண்டினியூ ஆகுதுன்றதை பாருங்க நைட் சி த்ரீ இ சிக்ஸ் ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு வலுவான ஒரு ஒரு ஆட்டக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்கள விட ஒரு வீக் பிளேயரோட வந்து விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஒயிட் வந்து விளையாடுறாரு ஸோ பாய் டு ஜி ஃபோர் இமீடியேட்டாக பாய் டூ ஜி ஃபோர் வந்து விளையாடுறாரு அதை ஏதோ பண்ணிக்கின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அவர் ஹெச் சிக்ஸ் கூட விளையாடலைங்க அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிஷப் இ செவன் சாதாரணமாக பிஷப் இ செவன் விளையாடுறாரு நைட் ஜி இ டூ இந்த பொசிஷனில் வந்து நம்ம வந்து ஜி ஃபைவ் வந்து புஷ் பண்ணால் கூட ஒரு பெரிய அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது ஏன்னா நைட்டை மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த எஃப் ஃபோரில் பிஷப் வந்து அட்டாக் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் இந்த நைட் போனதுக்கப்புறம் நம்ம பிஷப்பின்ட்டு ஜி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் த்ரெட்டு ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து அவர் புஷ் பண்ணலை ஸோ நைட் ஜி டூ கேசல் பண்ணிடுறாரு ஸோ இதை விட ஒரு தைரியமான மூணு நம்ம டெஃபனெட்டாக பார்க்க முடியாது அதுவும் ஒரு கிராண்ட் மாஸ்டரோடு விளையாடும் போது ஸோ நம்ம இந்த கேம் வந்து எதை உணர்த்தது அப்படின்னு என்ன போ என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்ம நம்ம கேமை விளையாடுவோம் அப்படிங்கிறதான் விஷயம் இது வந்து இவர் ஜெயித்ததுனால கிடையாது இவரோட இந்த இடத்துலேயே பாருங்கள் இது வந்து பத்தாவது பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஸோ அவர் ஜெயித்தது அதுக்கப்புறம் ஒரு நாற்பது மூக்கு அப்புறம் பட் இப்போ இந்த தைரியத்தை கொடுக்குறது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டிடியூட் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கிங் எஃப் டூ அவரும் வந்து பார்த்திங்கனா ஆர்டிஃபிஷியலாக கேன்சல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு நைட் இ எயிட் ஹெச் ஃபோர் எப்படியும் பான்ஸ்டாப் வரும்னு தெரியும் அதனால் நைட்டை முன்கூட்டியே வந்து மூவ் பண்ணிக்கிறாரு நைட்டை வந்து ரீரோட் பண்ணி ஆஃப் த போர்டுக்கு வந்து போகலாம் பார்க்கறாரு ஏ த்ரீ எஃப் ஃபைவ் ஸோ எஃப்ஐ ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு குயினை மட்டும் தான் டெவலப் பண்ணும் இது என்னடா அவர் மட்டும் கிங்கை வந்து எஃப்ஐல வச்சுருக்கிற தைரியமானு சொல்லிட்டு அவர் எஃப்ஐயில் ஓபன் பண்ண பார்க்குறாரு ஸோ ஜி ஃபைவ் ஜி ஃபைவ்க்கு அப்புறம் ரூக் டூ சி எயிட் குயின் சி டூ ரொம்ப கிராம்ப்டான பொசிஷன் வச்சுக்கோங்களேன் பிளாக் பட் இதுலேருந்து எப்படி வெளில வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நைட் ஏ ஃபைவ் ஸோ ஒன் ஆஃப் த நைட் வந்து பார்த்திங்கன்னா சி ஃபோருக்கு போகிறதுக்கான முயற்சி ஸோ உடனே ஸ்டாப் பண்ணுறாரு பிஷப் இஎயிட் பிஷப் இஎயிட் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் ஆனால் இங்கே வந்து இ சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது பட் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை இந்த பிஷப் மூவ் பண்ணிட்டு நைட் உள்ளே வந்தால் பிரச்சினையாகும் ஸோ இந்த இடத்துல இந்த பிஷப் இஎயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப பேசிவான பொசிஷனில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்களேன் அழகாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதான் சொல்ல வந்தேன் குயின் பி டூ குயின் பி டூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபைவ் பி ஃபைக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சி ஃபோரில் எக்கச்சக்கமான ஹோல் இருக்குது பிளாக்குக்கு ஒன்ஸ் நீங்கள் மட்டும் பி ஃபோர் விளாட்டிங்கு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு ஹோல் கிரியேட் ஆகிடும் அழகாக வந்து நைட் ஸ்கூலில் ஜம்ப் ஆக ஆரமிச்சிடணும் சூப்பராக இருக்கும் பொசிஷன் பிளாக்குக்கு ஸோ ரூ கே சி ஒன் ஏ சிக்ஸ் அப்படியே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு எந் ஏதாவது ஒரு பானை புஷ் பண்ண அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்கிறாரு பிஷப் ஜி த்ரீ போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபோர் செக் ப்ரில்லியண்ட்டான ஒரு நைட் சாக்ரிஃபைஸ் வந்து இங்கே பண்ண பார்க்குறாரு பட் இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது சிம்பிளான ஒரு டாக்டிக்ஸ் தான் நீங்கள் பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னா நீங்கள் வந்து இப்படி வெட்டும் போது டிஸ்கவர் செக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஷப் கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் திஸ் இஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து வின்னிங் பொசிஷன் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இ டெக்ஸ் டி த்ரீ இப்போ நீங்கள் வந்து நைட்டை வந்து மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நைட் எஃப் ஃபோர் போயிட்டு நம்ம இந்த பானை அட்டாக் பண்ணலாம் இ சிக்ஸில் ப்ரெஷர் பண்ணலாம்னு வச்சுன்னா நவ் கம்ஸ் அனதர் பில்லியன் மூ தட் இஸ் ரூக் டெக்ஸ் எஃப் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஃபாலோஅப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பிஷப்பாக இருக்கும் இந்த பானை வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா லைட் கோவில் உட்காந்துருக்கு ப்ளஸ் இந்த பிஷப் ஐ மீன் இந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரீரோட் பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஒரு முடியாத காரியமாக இருக்கும் ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளையாடலை ஏன்னா அது சிம்பிளான ஒரு பிளண்டர் ஸோ பிஷப்பாலே வெட்டிடுறாரு ஏன்னா அந்த நைட்டை வந்து நம்ம அங்கே வந்து வச்சுக்கிறது நம்மளால் வந்து தாங்க முடியாது ஸோ இன்டாலரபிள் நைட்னு சொல்லுவாங்க ஸோ எஃப் இன்ட்டு இ ஃபோர் நைட் எஃப் ஃபோர் வராரு இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நைட் எஃப் ஃபோர் வந்துன்னு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நிறைய சுவாரஸ்யமான லைன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக பிஷப் டீசன் வந்து விளையாடுறாரு ஆனால் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு மூவ் மாதிரி காமிச்சிட்டு இருந்தது ஏன்னா இந்த நைட் ஆல்ரெடி ஒரு பெரிய த்ரெட்டோட உள்ளே வரும்போது நம்ம எப்படி இந்த மாதிரி மூவ் விளையாட முடியும் அப்படின்னா கவுண்டர் அட்டாக் ஏன்னா நைட்டு வந்து ஆக்சுவலாக பின்னில் இருக்குது ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஏன்னா இந்த இடத்துல செக்மேடு கூட பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு டாக்டிஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ரில்லியண்டான மூவ் பிரில்லியன் சொல்ல முடியாது ஏன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக்கலாக நம்ம வந்து இதை மூவ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் பிஷப் டி சிக்ஸ் இந்த இடத்துல நம்ம கிரீடியா வந்து இந்த பானை வச்சு வெட்டிட்டோம் ஏன்னா நம்ம குயின் ஓகே நீங்கள் ரூக்கன்ட்டு எஃப் த்ரீ விளையாண்டதுக்கப்புறம் என்னங்க பிஷப் தானே போக போது நம்ம குயினை வெட்டிடுவோமே அப்படின்னு நினச்சுங்கோ அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர் அதுதான் ஏன்னா இந்த பொசிஷனில் ரூக்கின் எஃப் த்ரீ செக் அதுக்கப்புறம் கிங்கை வந்து ஈ டூக்கு தான் போனோம் நீங்கள் ஜி டூ போனீங்கன்னா திரும்ப பிஷப் வந்து செக்கோட ஃபாலோ ஆகும் அதுக்கப்புறம் நம்ம குயினை காப்பாற்றிக்கலாம் ஸோ கிங் ஈ டூ போனதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு ஜி த்ரீ அடுத்த ஒரு சாக்ரிஃபைஸ் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் ஏன்னா இந்த இடத்துல மேட்டிங் அட்டாகே இருக்குது ஸோ சப்போஸ் நம்ம கிரீடியா நைட்டை வந்து யூஸ் பண்ணி குயினை வெட்டணும் அப்படின்னா ரூ கே எஃப் டூ செக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பின்னாடி போகிறோம் அதுக்கப்புறம் குயினுக்கு குயினும் கிடச்சிச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸில் இருக்கு அதாவது மெட்டீரியல் அது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் வந்து செக்மேட் ஆக போகிறீங்க ஒயிட்டை எக்ஸாம்பிளுக்கு இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் நைட்டை காப்பாற்று தான் நினச்சிங்க அப்படின்னா பிஷப் ஹெச் ஃபைவ் செக் அதுக்கப்புறம் நைட்டால் தான் பிளாக் பண்ணணும் அடுத்து டேக்ஸ் இ டூ வந்து பார்த்தீங்கன்னா செக்மேட் ஓகேங்களா ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சரி ஓகே எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே பானை புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நைட் டெக்ஸ் பி த்ரீ த்ரெட்னிங் த அதர் ரூக் ஸோ ரூக் சீ டூ வச்சதுக்கப்புறம் அனதர் ரூக் சாக்ரிஃபைஸ் ரூக் இன் டு சி த்ரீ ஸோ ரூக் டெக்ஸ் பி டூக்கு அப்புறம் ரூக் டு சி ஒன் செக் வைக்கலாம் அதுக்கு முன்னாடி ரூக்கை வந்து நம்ம டெஃப்லெக்ட் பண்ணணும் நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டி செக்மேட் ஆகிடும் இது வந்து ஃபோர்சிங் மூ உங்களுக்கு கிங்குக்கு மூவே கிடையாது வெட்டி தான் ஆகும் ஸோ ரூ ரூக் இன்டூ ஹெச்ஃபை அண்ட் தென் ரூக் டு சி ஒன் செக் அண்ட் தென் கிங் இ டு அண்ட் தென் இந்த மாதிரி செக்மேட் பண்ணலாம் ஸோ எதுக்காக இந்த லைனுக்குள்ளே அப்படின்னா இது கொஞ்சம் லெந்தியான ஒரு அஞ்சு மூணு அஞ்சு ஆறு மூணும் நம்ம பார்த்தோம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வேணாம் இந்த இடத்துல அவர் விளையாடுன மூவ் என்னென்னா பிஷப் டூ டி செவன் வடி இதை பாதுகாப்பு கொடுக்குறாரு பட் பிஷப் டி சிக்ஸ் விளையாடுந்தால் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது ரேப்பிட் ஆட்டோம் அப்படிங்கிறதுனால என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஸோ பிஷப் டி செவன் அதுக்கப்புறம் எஃப்இன்ட்டு இ ஃபோர் அடுத்து டி இன்ட்டு இ ஃபோர் விளையாடுறாரு ஸோ அதுக்கப்புறம் கிங்கை வந்து அன்பின் பண்ணிட்டு சம்டைம்ஸ் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இ சிக்ஸ் நம்ம வெட்டுறதுக்கு தயாராகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ட்ரை பண்ணுறாரு இ ஃபைவ் விளையாடுறாரு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் சாக்ரிஃபைஸ் பண்ணி லைனை வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து பானை வெட்டிடுறாரு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோமன் வந்து ஒரு பானை வந்து டவுன் இப்போ இதுதான் வந்து சரியான நேரம் நினைக்கிறேன் நம்ம வந்து டைம் சுச்சுவேஷனை பற்றி பேசுறதுக்கு ரோமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிடம் பதினாலு வினாடிகள் இந்த ஆட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூக்கும் உங்களுக்கு பத்து செகண்ட்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம கோல்டு மெடலிஸ்ட்டு வக்கீதோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிடம் ஆறு வினாடிகள் வந்து இருக்கு ஸோ இந்த கேமை இப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த கேமை நம்ம கன்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிமைண்டர் என்ன அப்படின்னா நம்ம வாராந்திரம் நடக்கக்கூடிய கிளப்பில் நடக்கக்கூடிய ஃபிசிக்கலாக வந்து விளையாடக்கூடிய டோர்னமெண்ட்டோட ரிமைண்டர் தான் ஸோ இப்போவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் இருக்கக்கூடிய அத்தனை சண்டேயும் நம்ம வந்து டோர்னமெண்ட் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ முதல் சண்டேயே நம்ம டோர்னமெண்ட் வந்து வைக்கிறோம் ஸோ டோர்னமெண்ட்டோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் நைன் தேர்ட்டி ஏஎம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கனா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டென் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ டென் டு ஒன் பிஎம் ஃபைவ் டு செவன் ரவுண்ட்ஸ் ஆஃப் ரேப்பிட் வந்து நடக்கும் அதோட ஃபார்மெட் வந்து டென் ப்ளஸ் ஃபைவ் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா லைக் லொக்கேஷன் எங்கே நம்மளுடைய கிளப்போட லொக்கேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செஸ் கிளாக்ஸ் அண்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் செட்ஸ் ஹை குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ அதோட போஸ்ட்டை தான் இங்கே பார்த்துட்டுருங்க ஸோ இப்போ கேமை கண்டினியூ பண்ணலாம் ஸோ பிஷப் டு ஜி ஃபோர் பிஷப் டு ஜி ஃபோர்க்கு அப்புறம் த்ரெட் வந்து ரொம்ப சிம்பிள் பிஷப் ஆஃப் த்ரீ செக் ஸோ பார்த்த பார்த்தவொன்னே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு நேச்சுரலாக வந்து அவர் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பொசிஷனில் வந்து குயின் டு டி செவன் வந்து விளையாடுறாரு ஸோ இமீடியட்டாக நம்ம வந்து செக் கொடுத்தோம் அப்படின்னா கிங் வந்து மூவ் பண்ணிக்கலாம் பெரிய இஷ்யூ கிடையாது ஸோ அதனால் வந்து குயினை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு ஆனால் அந்த குயின் போஸ்ட் கொஞ்சம் பிரச்சனை ஆக்சுவலாக இது வந்து மிஸ்டேக் ஆக்சுவலாக பிளாக் ஓட மிஸ்டேக்கு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குயின் அண்ட் ரூக் வந்து பார்த்திங்கன்னா சேம் டயகுலர் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வந்து பார்த்திடலாம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒயிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடுறாரு ரூக் இன்ட்டு சி எயிட் விளையாடல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஃபோர் வந்து வந்திருக்கும் ஈவன் நீங்கள் பிஷப் ஆஃப் செக் கொடுத்தா கூட ஒரு விஷயம் கிடையாது குயின்டெக்ஸ் ஏ த்ரீ அண்ட் தென் ரூக் சி டூ இது எதுக்காக அப்படின்னா குயின்டெக்ஸ் ஏ த்ரீ வந்து விளையாடினா தான் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி விளையாட மாட்டோம் பட் நீங்கள் குயினை மூவ் பண்ண உங்களுடைய ரூக் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடும் அதுதான் விஷயம் பட் கேமில் வந்து கிங் எஸ் டூ விளையாடுறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம செக்கில் வந்து மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு ஸோ பிஷப் ஆஃப் த்ரீ எனிவே இ சிக்ஸ் இ சிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் பி செவன் குயின் பி செவனுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து ரூக்க வெட்டிட்டு இந்த பொசிஷனில் வந்து ரூக் டு சி ஒன் விளாடி ரூக்கை ட்ரேட் பண்ண பார்க்குறாரு ஸோ இவரே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்குமே அதாவது மிடில் கேமில் கொஞ்சம் லைக் ஒரு அஞ்சாறு மூ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் தான் வந்து பிளண்டராக சாரி பெட்டராக இருந்தார் பட் இப்போ அந்த ஒரே ஒரு மூவ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் அட்வான்டேஜில் இருக்கார் ஸோ பிஷப் டு டி சிக்ஸ் அதுக்கப்புறம் நான் குயின் டு டி டூ நைட் டு சி சிக்ஸ் நைட் எஃப் சிக்ஸ் செக் பில்லியன் நைட் சாக்ரிஃபைஸ் ஏன்னா உங்களுடைய பிஷப் வந்து பார்த்திங்கனா அன்டிஃபண்டாக இருக்கும் ஸோ குயின் இன் டு சிக்ஸ் அண்ட் தென் எஃப் டேக்ஸ் ஜி ஃபைவ் நைட் டு டி ஃபைவ் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷனில் இருக்கிறார் ஆனால் அவர் பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிற விஷயம் ஒரே ஒரு மூலை என்டையர் கேமில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எப்படி வந்து நல்லி ஃபைவ் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இத்தனைக்கும் நம்மகிட்ட வந்து கிளியரான ஒரு பாஸ் பான் ரொம்ப ஆக்டிவான பீசஸ் இருக்குது ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் வந்து கம்ப்ளீட்டாக வின்னிங் பொசிஷனில் இருக்கிறார் அவர் விளையாண்ட மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு டி ஃபைவ் அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா டு ஜி ஃபைவ் விளையாடிருக்கலாம் இதோட ஐடியா என்ன அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து நம்ம அந்த லைனில் என்ன கன்சிடர் பண்ணமோ அதே தான் இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு குயினை வந்து நம்ம ஜி வைக்கிறோம் எதுக்கு குயினை ஜி வைக்கிறோம் அப்படின்னா இந்த பானை வெட்டுறதுக்காக கிடையாது பட் நம்ம இங்கே போய்ட்டு செக்மேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குயின் அன்ட்டு சி சிக்ஸ் தான் விளையாடணும் ஒயிட்டு தான் வின்னிங்கும் குயின் பி டூ செக் அதுக்கப்புறம் கிங் எஸ் த்ரீ ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் வந்து அந்த இடத்துல ஜி டூ ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா காட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால உங்களால் செக்மேட் பண்ண முடியாது ஸோ அதுதான் வந்து விஷயம் இதுதான் வந்து கேமில் வந்து அவர் நைட்டு டி ஃபைல் வச்ச உடனே அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாறுது ஸோ குயின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக போய்ட்டு செக்மெயின்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து கேமில் நடக்குது ஸோ பிஷப் எஃப் டூ ஜி இன் டெச் ஃபோர் த்ரெட்னிங் மேட் இன் ஒன் ஸோ நைட் எஃப் ஃபோர் திரும்பவும் நைட் போகுது இதனால தான் வந்து நைட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர் ஆக்சுவல் நோ வை இஸ் லூசிங் த கேம் குயின் பி டூ த்ரெட்னிங் டூ செக் அண்ட் தென் செக் மெயிட் நைட் ஹெச் த்ரீ டிஃபெண்டிங் த பிஷப் குயின் டு ஜி செவன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு மூணாவது டைம் மேட்டை பார்த்துட்றாரு ஸோ மூணாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா குயினை வந்து ஏ ஒனில் வச்சு செக்மேட் திரட்டன் பண்ணுறாரு அகெயின் ஸோ நைட் டு ஜி டூ போயிட்டு தடுக்கிறாரு குயின் எஃப் ஒன் போயிட்டு திரும்பவும் செக்மேட் பண்ண பார்க்கறாரு ஸோ நைட் இன்ட்டு ஹெச் ஃபோர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் த வீடியோ மூமெண்ட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ப்ளே பண்ணி கேம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும் நாலுலேருந்து ஆறு மூ அல்லது மூணுலேருந்து நாலு மூ எப்படி வேணால் இருக்கலாம் பேஸ்ட் ஆன் ஒயிட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிம்பிளாக நான் குயின் டெக்ஸ் எஃப் டூ செக் வச்சாரு கிங் ஹெச் த்ரீ அண்ட் தென் குயிங் எஃப் ஒன் செக் திரும்ப திரும்ப கிங் ஹெச் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் டூ ஹெச் ஒன் செக் அதுக்கப்புறம் கிங் டூ ஜி த்ரீ அண்ட் தென் குயிங் டூ ஜி ஒன் செக் அண்ட் தென் பிஷப் ஜி ஃபோர் செக்மேட் ஸோ இவரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த மாதிரி செக்மேட்டே ஆகிடுறாரு போர்டில் ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து நம்ம ரோமனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வயசாகுது இந்த டோர்னமெண்ட்டில் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கிடையாது ரெண்டு கிராண்ட் மாஸ்டர் வந்து பீட் பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா இந்த ரெண்டு கிராண்ட் மாஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருப்பாங்க எக்ஸாம்பிள் இவர் வந்து கோல்டு மெடல் வாங்கினதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா நார்வே நாட்டை சேர்ந்த ஸோ இப்போ வந்து நம்ம லைவ் இதில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தெரியும் ஸோ இந்த பொசிஷனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பொசிஷன் பொசிஷன் பேசி பேசி பொசிஷனே வருது ஸோ இங்கே பார்த்துங்க இதான் அவரோட பர்ஃபாமன்ஸு ரோமனோட பர்ஃபாமன்ஸ் பாருங்கள் அவரோட ஸ்டார்டிங் ரேட்டிங் பார்த்தாலே தெரியும் டூ ஜீரோ ஃபோர் டூ பர்ஃபாமன்ஸ் ரேட்டிங் டூ ஃபோர் டூ நைன் அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரேட்டிங் பாயிண்ட் ஒரே டோர்னமெண்ட்டில் ஏற்றிருக்காரு அதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட்டில் வேர் மோஸ்ட் ஆஃப் த ஜிஎம்ஸ் அண்ட் ஐஎம்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இங்கே அவர் வந்து பீட் பண்ண கிராண்ட் மாஸ்டர் இன்னொருத்தர் யார் அப்படின்னாக்கா ஜோஹன் செபாஸ்டின் கிறிஸ்டன்சன் அப்படின்னு சொல்லிட்டு நார்வே நாட்டை சேர்ந்தவர் அடுத்து இன்னொரு கிராண்ட் மாஸ்டரோட வந்து பார்த்தீங்கன்னா டிரா பண்ணியிருக்கிறாரு கீழே அப்தி சலாஃப் அப்தி மாலிக் அப்படின்னு சொல்லி ஸோ அவரோட டிரா பண்ணியிருக்கிறாரு ஸோ அடுத்து அடுத்ததாக ஒரு கிராண்ட் மாஸ்டர் கூட ட்ரா பண்ணியிருக்காரு ஸோ கதீர் குசினோவ் அப்படின்ற ஒரு கிராண்ட் மாஸ்டரோட அவரோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் இருக்குது ஸோ அடுத்து சில பேர் கூட லாஸ் பண்ணியிருக்காரு லைக் ஜிஎம் ஜிஎம் கூட வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லாஸ் பண்ணியிருக்காரு சில ஜிஎம்மோட ஒரு ஐஎம் ஓட லாஸ் பண்ணியிருக்காரு மற்றபடி ரெண்டு இன்டர்நேஷ்னல் மாஸ்டரை வந்து பார்த்திங்கனாக்கா பீட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டரை ரெண்டு பேராக பீட் பண்ணியிருக்கிறார் ஸோ இதுதான் வந்து இவரோட குயிக் பர்ஃபார்மன்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறதுனா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடண்ட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சு ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ பட் இதை வந்து நீங்கள் அங்கே புரிய வைக்கணும் ஸோ அப்படி புரிய வச்சுங்க அப்படின்னா உங்களோட பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ரேட்டட் பிளேயரோ இல்லை ரேட்டட் ப்ளேயராக நம்ம நிறைய பேர் அன் இருப்போம் ரேட்டட் பிளேயர் ஐயோயோ ரேட்டட் பிளேயராக அப்படின்ற மாதிரியே தான் போவோம் போகும்போதே அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது இந்த ஒரு கேம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அல்லது ரோமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறத விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதேமாரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உண்டு இந்த விடைபெறுவது உங்கள் சாணக்கியன்